வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிண்டியில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்குள்ளே இருக்கிற ஒரு கிறிஸ்துவ ஆலயம், அதுவும் ரோமன் கத்தோலிக் ஆலயம், இன்ஃபான்ட் ஜீசஸ் ஷ்ரைனு. இது வந்து அண்ணா சாலையில் இந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் கிண்டி எஸ்டேட்ஸோட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுலேருந்து நேராக உள்ளே போய் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரீட்குள்ளே அந்த சர்ச் இருக்குது. இப்போ இந்த பக்கம்ந்தும் வரலாம். நம்ம கிண்டி வடப்பழனி ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்லேருந்து ஒலிம்பியா டெக் பார்க்லேருந்து நேராக ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வரும், அதுலேயும் போயிட்டு அதே இடத்துல லெஃப்ட் எடுத்து போனோம்னா இந்த சர்ச்சுக்கு வந்துடலாம். கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்குள்ளே இது ஏரியா பேர் வந்து லேபர் காலனி. அதில் இந்த சர்ச்சுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கிட்டு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு இருக்கும். அங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த சர்ச் வழியாக அந்த ரோட் ஸ்ட்ரீட் வழியாக நான் நடந்து போயிட்டுருக்கேன் சர்ச் வாசல் வரைக்கும். சர்ச் வாசலுக்கு வந்தாச்சு. சர்ச் வாசல்லையும் ஒரு குறுக்க ஒரு ரோடு இருக்குது, அங்கேயும் நம்ம வந்து கார் பார்க்கிங்கில் வசதினா இருக்குது. ஆனால் நிறைய டூ வீலர் வரதுனால எனக்கு கார் வந்து இடைஞ்சலாக இருக்கிறதுனால ரொம்ப தூரத்தில் நிப்பாட்டிட்டு நான் உள்ளே வந்துடுவேன். இதுதான் அந்த சர்ச்சோட ஃபுல் வியூ. வாசல்லே பூக்கடை இருக்குது, பூ வச்சு விற்றுட்டுருப்பாங்க நிறைய பேர், அங்கே தர்மமாக இருப்பாங்க. இந்த சர்ச்சோட வியூ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மணிமண்டபம், அதில் பார்த்திங்கன்னா ஜீசஸோட செல்வம், அது லைனாக அந்தனையோடது மக்கி தூதரோடது நேராக பெரிய சிலுவை. இது வந்து கொடிமரம், கொடிமரத்து மேலே ஒரு சிலுவை இருக்குது. சர்ச்சோட லெஃப்ட் சைடில் வந்து குழந்தை இயேசுவோட சுருவமும், ரைட் சைடில் வேளாங்கண்ணி மாதா சுருவமும் இருக்குது. இதுதான் அந்த பெரிய கொடிமரம். திருவிழாக்கள்லாம் இங்கே தான் கொடி ஏற்றுவாங்க. மெழுகுத்திரி கொளுத்துறதுக்கு ஸ்டாண்ட் வச்சுருக்குறாங்க, இங்கே தான் மெழுகுத்திரி கொளுத்தணும். அது ஒரு குட்டி சிலுவை ஒன்று இருக்குது. இதுதான் அந்த இன்ஃபான்ட் ஜீசஸோட சுரூபம் வச்சுருக்கிற இடம். சர்ச்சை பூட்டியிருந்தாலும் இங்கே வெளியில் வந்து இது எப்போவுமே திறந்துருக்கும். நம்ம வந்து எப்போ வேணாலும் கேட் வாசலில் நின்று பார்த்தா அந்த சுரூபம் தெரியும். நம்ம பிரார்த்திச்சுட்டு போகலாம். நல்ல சக்தி வாய்ந்த குழந்தை இயேசுவோட ஆலயம் இது. வியாழக்கிழமையில் குழந்தை இயேசுக்கு வந்த நாள், அந்த நாளில் தான் குழந்தை இயேசு சர்ச் எல்லாமே ஃபுல்லாக கும்பலாக இருக்கும். எல்லோரும் வந்துட்டு போவாங்க, பிரார்த்திச்சுட்டு போவாங்க, பூசையும் நிறையா வைப்பாங்க. இது வேளாங்கண்ணி மாதாவோட கேபி சுருவம் வச்சுருக்குறாங்க, அதாவது சர்ச்சோட ரைட் சைடில் இருக்கும். அதுவும் நல்லா டெக்கரேட் பண்ணி லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. மாதாவிட்ட நல்லா வேண்டிக்கோங்க, நிறையே வாழ்க. மாதாட்ட வேண்டிட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளே உள்ளே போனோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தக்கிண்ணம் இருக்கும், அது பக்கத்தில் கல்வெட்டு போட்டிருக்காங்க இல்லையா. ஆர்ச்சி பிஷப்பு சின்னப்பா அவர்கள் 2008 இதை புதுப்பிச்சார் இந்த சர்ச்சை. இந்த கட்டினது வந்து 1988. ஆஸ் யூஷுவல் எல்லா சர்ச்லேயும் இருக்கிற மாதிரி ரைட் சைடில் நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சோட நிகழ்ச்சிகள் எங்கே எப்போ நடக்கும், என்னென்ன நடக்கும் அதில் போட்டிருக்கும். உள்ளே நுழைஞ்சோடனே எல்லா சர்ச்லேயும் இருக்கிற மாதிரி மேலே வந்து அந்த சிலுவைப்பாதை படங்கள் எல்லாம் இருக்கும் ரெண்டு சைடும். அதுக்கப்புறம் வாசல்லையே ஒரு பெரிய ஒரு கொத்து விழுப்பு வச்சுருக்குறாங்க. இது வியாழக்கிழமையில் ஸ்பெஷலாக இது வந்து செய்வாங்க. குழந்தை செய்ய வேண்டிக்கிட்டு அந்த எண்ணெய் எடுத்து தலையை தேய்ச்சிக்கோங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாதாசுரம் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம வந்துருக்க டைம் வந்து அன்டைமு, மாஸ் வந்து ஈவினிங் 6 இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு 4:30 இருக்கும், மாஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதாவோட சுருவம், நல்ல சுருவம் மெடல்லாம் வச்சுருக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இதுதான் சர்ச்சோட பலிபீடம். அது பக்கத்தில் இன்ஃபான்ட் ஜீசஸோட சுருவம் வச்சு மாடையெல்லாம் போட்டுருக்குறாங்க. இது காலையில் மாஸ்க் வந்தவங்க நிறையா பேர் வழிபாடு செஞ்சுட்டு போயிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 11 ஒரு மாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மாஸில் செஞ்சுருப்பாங்க. சகாய மாதா படம் வச்சுருக்குறாங்க. திருச்சியில் நான் பிறந்து விழுந்த சர்ச் வந்து சகாய மாதா சர்ச்சு தான், உலக மீட்பர் ஆலயம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட திரு அருள் சாதனங்கள். ஞானஸ்தானம், பாவசங்கீர்த்தனம், புதுநன்மை, உறுதி பூசுதல், கல்யாணம், நோயில் பூசுதல். இன்னொன்று இருக்குது குருத்துவம், அது நமக்கு இல்லை, ஃபாதர் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான். குழந்தை இயேசுவோட சுரூபம் நிறையா மாலை போட்டு இருக்குது. நேற்று முதலே சொன்ன மாதிரி 11 பூசைக்கு வந்தவங்க இந்த மாதிரி போட்டிருப்பாங்க.
இங்கே வந்து நிறையா பைபிள் வசனங்களை எழுதி பூச்செடி மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதாவது பைபிள் வசன செடி திரு இருதயம் எல்லா ஆலயத்திலும் இருக்கிற மாதிரி ஜீசுக்கார பாடுபடுறதுக்கு பாவசங்கத்தனம் பண்ணுறதுக்கு உண்டான இடம். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இந்த குத்து விளக்கு, வேலைக்கிழமை மட்டும் ஸ்பெஷலாக இது செய்வாங்க. நம்ம பிரார்த்தனைலாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து மதிய வாழ்க்கை ஒன்று சொல்லிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு காமிக்கும். இது எனக்கும் நிறைய வீடியோ இது மாதிரி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.